18,000 மெகாவாட் தேவைப்பட்டாலும் தடையின்றி மின்சாரம் விநியோகம் செய்ய முடியும் என்று மின்வாரியம் தற்போது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் காற்றாலை மின்சார உற்பத்தி 2,000 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கிறது என்றும் மின்சார வாரியம் தற்போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்ப 18,000 வாட் அளவுக்கு கூட மின்சாரம் மின் தேவை ஏற்பட்டாலும் கூட அதை தடையின்றி வழங்குவதற்கு மின்வாரியம் தயாராக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஆங்காங்கு இந்த மின்வெட்டு நிகழ்வதற்கு என்ன காரணம், அதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்களா? தற்போது தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17,200 மெகாவாட் அப்படிங்கிறது தினசரி தேவையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500-300 மெகாவாட் வரைக்கும் கூடுதலாக கூட தற்போது தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக மக்களுடைய மின் பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தொடர்ச்சியாக பல்வேறு திட்டமிடல்களை தற்போது மின்வாரியம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெர்மல் பிளான்ட்டு குறிப்பாக காலை நேரங்களில் முழுமையாக நிறுத்தி வைக்கக்கூடிய சூழலை நம்ம அவ்வப்போது பார்க்கிறோம். இதற்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கறது தான் மின்வாரியம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக மாலை 6 மணியிலிருந்து அதற்கு பிறகு நள்ளிரவு வரைக்கும் வந்து தெர்மல் பிளான்ட்டை இயக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அதிகபட்ச மின் தேவையாக இருக்கக்கூடிய மாலை நேரங்களில் தற்போது தடையின்றி மின் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு திட்டமிடலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக காற்றாலையினுடைய மின்சாரம், அதாவது வழக்கமாக காற்றாலையினுடைய மின்சாரம் அப்படிங்கிறது 900-1200 மெகாவாட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் தற்போது காற்றாலையினுடைய அந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்ததன் காரணமாக தற்போது அதனுடைய தேவை தற்போது 2,000 மெகாவாட் வரைக்கும் காற்றாலை மின்சாரத்திலிருந்து கிடைக்கிறது. அதே போல வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக சோலார் பிளான்ட்டினுடைய அந்த மின்னுடைய அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,000 மெகாவாட் வரைக்கும் நம்மளுக்கு கூடுதலாக கிடைப்பதன் காரணமாக தற்போது மின் தட்டுப்பாடு என்பது நிலக்கரியின் மூலியமாக ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மின்வாரியம் தற்போது பல்வேறு திட்டமிடல்களை செய்திருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். 27,000 டன் தற்போது நிலக்கரி என்பது நமக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது. அதாவது தினசரி 77,000 டன் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிலக்கரியினுடைய தேவை இருக்கு. ஆனால் 50,000 டன் மட்டும்தான் நமக்கு தற்போதற்கு தினசரி கிடைக்கிறது. இதை கூடுதலாக உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்து ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு குறித்து தற்போது வரைக்கும் ஆலோசனை தான் நடைபெற்று வருவதாகவும் கூடுதலாக நிலக்கரியை இறக்குமதி தற்போது வரைக்கும் செய்யவில்லை அப்படிங்கிற தகவலும் தற்போது மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த மாதிரி கூடுதலான நிலக்கரி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு இது போன்று சமாளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்காது. போதிய அளவில் நமக்கு வந்து தெர்மல் பிளான்ட் வந்து இயக்கி அதன் மூலியமாக நம்மளுடைய மின் தேவை வந்து பூர்த்தி செய்ய முடியும். இதன் காரணமாக தனியாரிடம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை தற்போது கிட்டத்தட்ட 18,000 மெகாவாட் நமக்கு அதிகரித்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய வல்லமை தற்போது மின்வாரியம் ஒரு திட்டமிடல் மூலியமாக ஏற்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, இப்போதைக்கு வந்து மின் தேவைக்கு ஏற்ப மின் விநியோகம் என்பது வழங்க முடியும் என்ற ஒரு விளக்கத்தை மின்வாரியம் வழங்கியிருக்கிறது. சார்ந்த கூடுதலான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர் திரு காந்தி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மின் தட்டுப்பாடு என்ற ஒரு விஷயம் ஏற்படுவதற்கும் ஆங்காங்கு இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கும் இந்த கோடை காலம் என்பதனால் மின் தேவை அதிகரித்தது தான் காரணமா? கோடை காலத்தில் மின் தேவை, மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் புனல் மின்சாரம் அது ஒரு காற்றாலை மின்சாரத்தின் உற்பத்தி இல்லாமல் போய்விடும். அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மின்சாரத்தினுடைய தேவை என்பது அதிகமாக உயர்ந்து போவதற்கு கோடை காலமே சரியாக இருக்கு. இதுவரை உயர்ந்து வந்திருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே கோடை காலத்தில் தான் அதிகமாக உயர்ந்து வந்திருக்கின்றன. அதிகரிக்கும் என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. எனவே இதை முன்கூட்டியே கணித்து அதற்கு தேவையான பேக்கப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு கடமையும் அரசுக்கு இருக்குது தானே? மின்சாரம் என்பது இப்பொழுது தேசிய அளவிலான ஒரு பொருள். அது வந்து தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. மற்ற மாநிலங்களிலிருந்து நமக்கு வர வேண்டிய மின்சாரம் இருக்கிறது, மத்திய தொகுப்பிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் இருக்கிறது. அதே போல இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியானாலும் காற்றாலை என்பதெல்லாம் இயற்கையின் மனித கட்டுப்பாட்டில் இல்லாத இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியும் இருக்கிறது. ஆக இந்த நிலையில் எதையும் பேக்கப் வைத்துக் கொள்வது என்பது சில காலத்தில் சில நாட்களில் நமக்கு முடியாமல் போவது என்பது தவிர்க்க முடியாத விஷயம்தான். இதுக்கு என்ன வியூகத்தை வகுக்கணும்னு நினைக்கிறீங்க மின்வாரியம்? இப்போ அவருக்கு செய்தியாளர் சொன்ன விஷயங்களில் ஒன்று எனக்கு உடன்பாடு இல்லை. என்னவென்றால் தெர்மல் நிலையங்கள் எல்லாம் நாங்கள் மாலையில் இயக்குகிறோம், பகலில் மூடி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
அதுபோல தர்மல் நிலையங்கள் இயக்கவே முடியாது. தர்மல் நிலையங்கள் அதில் இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி அந்த ஸ்டீம் என்று சொன்னால் நீராவியினுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் 6 மணி நேரத்துக்கும் 5 மணி நேரத்துக்கும் மின்சார நிலையத்தை பயன்படுத்த முடியும். அப்படி என்றால் அந்த தர்மல் நிலையங்களை நாம் மூடுவது இல்லை, அவை இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். குறைந்தபட்ச அழுத்தத்தில் அது இருக்கும். இல்லாவிட்டால் அதுக்கு நிலக்கரிக்கு பதிலாக எண்ணெயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தர்மல் நிலையமாக இருக்கும். அப்படி வந்தால் மின்சாரத்தின் நிலை என்பது கடுமையாக உயரும். ஆக அது போல தர்மல் நிலையங்கள் எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய, அதாவது எப்பொழுதுமே மின்சார தேவை இருக்கக்கூடிய மின்பழுவை தெரிவிப்பதற்குத்தான் தர்மல் நிலையங்களையும் அட்டாமிக் நிலையங்களையும் பயன்படுத்துவார்கள். அவற்றை புதல் நிலையங்கள் போலவோ அல்லது எரிக்காக்கு நிலையங்கள் போலவோ அப்பப்போதைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இது மாதிரி செய்தால் அந்த திறமல் நிலையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும். அவை மிக விரைவிலேயே அவை வந்து ஸ்கிராப், அதாவது பயணத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளியில் சொல்லப்படுவது இல்லை, அதற்கான தகவல்களும் தெளிவாக இல்லை. அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது தொழில்நுட்ப ரீதியாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் முட்டாள்தனமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ நிலக்கரி தட்டுப்பாடு மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலக்கரி போதுமான அளவு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு தரப்புல இருந்து பயணிகள் ரயில்களை ரத்து செஞ்சுட்டு நிலக்கரியை வந்து வழங்குறாங்க. சோ இந்த நடவடிக்கை வந்து இதற்கான ஒரு தீர்வு கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிலக்கரி நமக்கு தேவை, நிலக்கரி கையிருப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நிலக்கரி எவ்வளவு வரத்தில் இருக்கிறது, அதாவது அந்த துறைமுகத்திலிருந்து தமிழகம் என்பது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய மாநிலம். நமக்கு நிலக்கரி என்பது இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வளம். அந்த வளம் இந்தியாவுக்கு கப்பல் மூலமாக, ரயில் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் வந்து சேர வேண்டும். கப்பலில் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது, துறைமுகத்தில் எவ்வளவு இருக்கிறது, துறைமுகத்திற்கு எவ்வளவு நிலக்கரி வந்து கொண்டிருக்கிறது, இந்த கணக்கீடுகளை நாம் பார்க்க வேண்டும். முதலில் 72,000 டன் தேவை என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. நாம் அனல் மின் நிலையங்களை முழு உற்பத்தியில் செய்தால்தான் 72,000 டன் நமக்கு தேவைப்படும். எந்த அனல் மின் நிலையம் முழு உற்பத்தியில் இருக்காது. சாதாரணமாக 85 அளவுக்கு தான் அந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் இருக்கும். அப்படி பார்த்தால் நமக்கு தேவை என்பது 60-62 டன் தான் நமக்கு தேவையாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். வரத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரிகள் இருப்பு இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட கைக்கும் வாய்க்குமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து இருக்கும். இது கடந்த 3 மாத காலமாக அப்படித்தான் இருந்திருக்கிறது, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. ஆக நிலக்கரி தட்டுப்பாடு இருக்கிறது, ஆனால் அது நம்மை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் அனல்மில் நிலையங்களை பகலில் மூடி வைத்து விட்டு இரவில் ஓட்டுவோம் என்றால் நிலக்கரி வீணடிப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி ஐயா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு வேல்முருகன், உங்களுக்கும் நன்றி.